வரி ஏய்ப்பு புகாரை அடுத்து மதுரையில் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 10 இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். மதுரையில் கட்டுமான தொழிலில் ஜெயபாரத் நிறுவனம், அன்னை பாரத் மற்றும் கிளாட்வே கிரீன் சிட்டி, கிளாட்வே சிட்டி போன்ற நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பு, வரி ஏய்ப்பு நடந்ததாக வந்த தகவலை அடுத்து டெல்லி, ஹைதராபாத், கோவை உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்த வருமான வரித்துறையினர் 35 மேற்பட்டோர், ஜெயபாரத் கட்டுமான நிறுவன பங்குதாரர்கள் அழகர், ஜெயக்குமார், முருகன், சரவணன் உள்ளிட்டோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட 10 மேற்பட்ட இடங்களில் நேற்று காலை 7 முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 2வது நாளாக இந்த சோதனை நீடித்து வருகிறது. மதுரை அவனியாபுரம் கிளாட்வே சிட்டியில் உள்ள அழகர் மற்றும் முருகன் ஆகியோரது வீடுகளில் சோதனையிட்ட அதிகாரிகள் அளவுக்கு அதிகமான பணம் இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து பணம் எண்ணும் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு அவற்றை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் நகை மதிப்பீட்டு குழுவை கொண்டு தங்கத்தின் மதிப்பு கண்டறியும் பணிகள் துவங்கியுள்ளது. அலுவலகத்திலிருந்து கட்டுக்கட்டாக பணம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது.